இல்லறத்தை நல்லபடியாக நடத்த எதை செய்ய வேண்டும் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பிறகு அன்னதானம் செய்வார்கள். சன்மார்க்கம் என்பதே தலைவன் யார் என்று அறிந்து திருவடியை பூஜை செய்ய வேண்டும். பூஜை செய்தால்தான் ஒருவனுக்கு இல்லறத்தை செம்மையாக எப்படி நடத்துவது, இல்லறத்தை நடத்தும்போது இல்லறத்தை நடத்துகின்றவர்கள் பாவத்தை மூட்டை கட்டக்கூடாது, பாவத்தை செய்யாதிருக்க வேண்டும். அப்போ தினம் தியானம் செய்து வந்தால் மனைவி முகத்தை பார்க்கும்போதே தெரிந்து கொள்வார், மனைவி என்று சோர்வாக இருக்கிறாள், அதுக்கு பரிகாரம் தேட வேண்டும் நினைப்பார்கள். அதேபோல் தாய் தந்தை சோர்வாக இருந்தால், தாய் தந்தை நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் நோய் தீர்க்க வேண்டும். ஏனென்றால் நாம் பிறந்து வளர்வதற்கு அவர்தான், நாம் இந்த அளவுக்கு வந்தது காரணம் தாய் தந்தை தான். ஆக தாய் தந்தைக்கு நன்றி உள்ளவன் நடந்து கொள்வார். அப்போ மனைவி அன்பு காட்டுவார்கள், பிள்ளைகள் செய்ய வேண்டிய கடமை செய்வார்கள், நண்பர்கள் உறவினர்கள் இவரிடம் மனவிட்டு பழகி நட்பை பெருக்கிக் கொள்வார்கள். ஆக தாய் தந்தை குறை தீர்ப்பது, மனைவி பிள்ளைகள் குறை தீர்ப்பது, விருந்து ஓசரிப்பது, மாதம் இருவருக்கோ ஒருவருக்கு அன்னதானம் செய்வது. அப்போ தியானம் செய்ய வேண்டும், தினம் பூஜை செய்ய வேண்டும், நாமத்தை சொல்லி பூஜை செய்ய வேண்டும். தினம் பூஜை செய்தால்தான் எது நன்மை எது என்று எது தீமை என்று உணர்த்தப்படும். பூஜை செய்யாத மகளுக்கு, ஏன்னா நாம் பூஜை செய்தால் தலைவன் நன்மை தீமை அறிந்தவன், ஞானிகள் எல்லாம் நல்வினை தீவினை அறிந்தவர்கள், தீவினை நீக்கி நல்வினை நிலைநிறுத்தி கொண்டவர்கள், அசத்தை நீக்கி சத்தை நிலைநிறுத்தி கொண்டவர்கள் அர்த்தம். அப்போ முற்று பெற்ற முனிவருடைய ஆசி பெறாமல் ஒருவனுக்கு நன்மை தீமை உணர முடியாது. அப்போ அவன் சொல்லிலும் சிந்தையும் தெளிவாக இருக்கும், செயலும் தெளிவாக இருக்கும், சொல்லும் தெளிவாக இருக்கும். அப்போ இது மனதால் வருகின்ற பாவங்கள், சொல்லால் வருகின்ற பாவங்கள், செய்கால் வருகின்ற பாவங்கள்லாம் புரிந்து கொள்ள முடியும். ஆக தினம் தியானம் செய்தால்தான் நல்லது நடக்கும் என்று என்னமோ பேசக்கூடாது என்று கட்டளை வந்துவிட்டது. இருந்தாலும் ஏதோ தலைவன் நான் மீண்டும் கேட்கிறோம், பேச ஆரம்பித்து விட்டோம், அருள் செய்யு கேட்கிறோம். அப்போ வாழ்வில் சன்மார்க்கம். அப்போ உடம்பை பற்றி அவன் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நிலையில்லாத வாழ்க்கை பெற்றிருப்பதாக அவன் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை நிலையானதா நிலையில்லாததா என்று அறிந்து இல்லறத்தை நடத்த வேண்டும். ஒன்றுமே புரியாமல் இல்லற நடத்தினால் என்ன ஏற்படும்? ஒரு திடீர் ஒரு ஒன்றுமே புரியாது இல்லை நடத்தக்கூடாது. உடம்பை பற்றி அவன் தெரிந்து கொள்ள வேண்டும், உலகத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். நிலையானது இது, நிலையான நிலை இல்லாத இது என்று அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ உடம்பு பெற்றதன் காரணத்தை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். உடம்பு நிலையானதா, அது அழியக்கூடியதா, இந்த உடம்பை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றெல்லாம் அவன் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக சன்மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டால் ஒரு செயல் செய்தாலும் ஒரு பேசினாலும் அது செய்தாலும் பேசினாலும் சிந்தித்தாலும் தூய்மை இருக்க வேண்டும். அப்போ சிந்தனையில் தூய்மை இருந்தால் செயல் தூய்மை இருக்கும், செயல் தூய்மை இருந்தால் சொல்லிலும் தூய்மை இருக்கும். அப்போ சிந்தை தெளிவடைவதற்கு பக்தியும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.